Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு லேப்டாப் பேட்டரி. இந்த பேட்டரியை எப்படி நம்ம பூஸ்ட் பண்றது? அதாவது வோல்டேஜ் குறைவா இருந்தா அதை எப்படி நம்ம பூஸ்ட் பண்றங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோ போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட YouTube சேனலை நீங்க என்ன Subscribe பண்ணனும், Subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon click பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வோல்டேஜ்ல நான் வச்சிருக்கேன் DC வோல்டேஜ். நம்ம DC பேட்டரி தான் செக் பண்ணப் போறோம். பாருங்க 2.9 voltage 2.8899 இருக்கு. இதுல பாருங்க 2.9 voltage இருக்கு. இதுல பாருங்க மில்லி voltage இருக்கு 362 மில்லி volt. ஓகே, நம்ம பூஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பூஸ்ட் பண்றங்கறத. பாருங்க இதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். 12 voltage பவர் சப்ளை ஏதாவது ஒன்றதுக்கு. பாருங்க நான் 12 volts பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். இதில் வோல்டேஜ் எத்தனை வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 16 வோல்ட் வருது. நமக்கு லோட் கொடுக்கும்போது 12 வோல்ட் ஆகும். ஆனால் நம்ம இப்போ வோல்ட் கம்மியான பேட்டரி கொடுக்கும்போது இன்னமும் கம்மியாகும், குறைவாகும், இன்னும் குறைவாகும் இந்த வோல்டேஜ். ஓகே, நம்ம வோல்டேஜை இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். இது 2.898 வோல்ட், இது 2.9 வோல்ட். ஓகே, நான் இது இந்த பேட்டரி தான் ப்ராப்ளம் இருக்கு. இந்த பேட்டரியை விட்டுட்டு நம்ம இந்த பேட்டரி ரெண்டையும் பூஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டு பேட்டரியும் சார்ஜ் ஆகுது. பாருங்கள் 5.4 வோல்ட் இருந்தால் இந்த ரெண்டு பேட்டரியும் சார்ஜ் ஆகுது. பாருங்கள் சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு இந்த மீட்டரில் ரீடிங்கில் வந்து கொண்டே இருக்கும். 6.31லேருந்து அப்படியே ஏறிட்டே போகுது வோல்டேஜ். பாருங்கள் இந்த பேட்டரி தான் ப்ராப்ளம். இந்த 4 பேட்டரியும் நல்லா இருக்குது. இந்த ரெண்டு பேட்டரியும் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எப்படியே சார்ஜ் ஒரு 1 ஹவருக்கு விட்டால் முடிச்சோன்னா நல்லா பூஸ்ட் ஆகிடும் இந்த சார்ஜ். பாருங்கள் நம்ம நான் இந்த வயரை கலட்டிட்டேன். நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்கள் 5.4லேருந்து 6 வோல்ட் ஆகிட்டு 0.6 வோல்ட் கூடியிருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுறது. நம்ம ஒரு 12 வோல்ட் அப்படி சார்ஜரை எடுத்து நம்ம பூஸ்ட் பண்ணும்போது பேட்டரி பக்குண்டு பூஸ்ட் ஆகும் வோல்டேஜ். அதாவது கொஞ்சம் காலமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற பேட்டரியை இப்படி பூஸ்ட் பண்ணலாம். பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் கிளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளிப்பை இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பவர் சப்ளை பூஸ்ட் பவர் சப்ளையாக நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.